ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்கான்னு கெஸ் பண்ண முடியுதா? முடிஞ்சால் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவை பற்றி ஆல்மோஸ்ட் ரஷ்யா மீதான சாங்ஷன்ஸ் திருப்பி எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ரஷ்ய பணக்காரர்கள் வெளிநாடுகளில் அவர்களுடைய பணங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மேற்கு நாடுகள் சொல்லப்போவதாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ், அதிகமான பேருக்கு இது வெளியே தெரிய வந்திருக்காது. நமக்கு இன்றைக்கி தான் இப்போ தான் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லை, புட்டின் வான் பண்ணியிருக்கிறாரு. என்ன வான் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? ரஷ்யாவை யாருமே தனிமைப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாரு, இந்த ஈவினிங். இதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம், செலன்ஸ்கி மாரியா போல நடந்த மாதிரியே டான்பாஸ்லையும் நடக்கப்போகுது, ஏதோ ஒரு அநியாயம் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்கிறாரு. வேற வழி இல்லை, இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரஷ்யா புட்டின் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, வேற வழியே கிடையாது, ரஷ்யாவை யாராலையும் தனிமைப்படுத்த முடியாது. அவர் பேசின காரணமும் இந்த தானியங்கள் நகர முடியாமல் ஸ்டக்காக இருக்குது, ஐரோப்பாவில் ஃபுட் கிரைசிஸ் வந்துடுச்சு, வேற வழியே இல்லாமல் மேற்கு நாடுகள் முதல்ல ரஷ்ய பணக்காரர்களின் இல்லையா, ரஷ்ய பணக்காரர்களின் சாங்ஷன்ஸ், அவர்கள் மீதான சாங்ஷன்ஸை முதல்ல எடுப்போம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறதா செய்திகள் வெளியே வந்திருக்கு. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீக்கெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், நாளைக்கு நான் என்னோடய டெஸ்டினேஷனில் இருப்பேன். எங்கே இருக்கேன்னு இப்போவாச்சும் கெஸ் பண்ண முடிஞ்சதா? கெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லையா. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்மளோட ஃபுல் ஃப்ளெட்ஜ் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கேட்குறதுக்கு ஓரளவுக்கு ப்ளசண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் ரோடில் இருக்கிறேன், டிராஃபிக்ஸ், மூவிங் டிராஃபிக்ஸ். நான் ஒரு சின்ன பிரேக்கில் இன்றைக்கி வீடியோ வராதே, அட்லீஸ்ட் இந்த ஒரு முக்கியமான பிரேக்கிங் விஷயங்களை உங்களுக்கு சொல்லி ஒரு சின்ன கனெக்ஷனில் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.